செங்கதிர் உதித்த காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஈசனே நேசனே நேசனே ஏன்ற தில்லை நடராஜனே ஆதி அந்தமில்ல ஜோதி வடிவான அண்ணாமலையாளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் சஷ்டி ஷ்ரீ டி சரவனா தேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நர்பவி வணக்கம் அம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க இருப்பியல் வாசு அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தின் வாயிலாக நிறைய இடங்கள்ல ரொம்ப எளிமையான அதே சமயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு ஒரு வீட்டுல ஆண்கள் குறிப்பாக ஆண் வாரிசுகள் ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்கு இருக்கணும்னா அந்த வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கணும் இருப்பியல் வாஸ்துவின் வழியாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்களும் ஆண் வாரிசுகளும் மிக சிறப்பான எதிர்காலத்தை கொண்டு வர முடியும் அவங்களோட நேரம் இப்போ எப்படி இருந்தாலுமே அதை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த இருப்பியல் வாசு அப்படிங்கிற இந்த பொக்கிஷத்தில் நிச்சயமா இருக்கு இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வந்து அதிக காலி இடம் இருக்கணும் மேற்கை விட இதுதான் ஒரு ரூலு சமயத்தில் இது வந்து ஸ்கொயர் பில்டிங்காக இருக்கு அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து ஈக்குவலாக இருக்கலாம் ஆனால் வந்து மேற்கு விட குறைவா இருக்கக்கூடாது கிழக்கு இது மட்டும் ஒரு கான்செப்டா வச்சுக்கோங்க கிழக்கும் மேற்கும் ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது கிழக்கு மேற்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் கிழக்கு இதுதான் கான்செப்டு எந்த காரணத்தை கொண்டும் மேற்கு அதிகமாக இருக்கிற மாதிரி அமைக்கக்கூடாது இது வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுதே நிச்சயமாக வந்து அந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து ஒரு சராசரியான வாழ்வியல் முறைகளில் இருப்பாங்க இதை தாண்டி வெற்றியாளர்களாக சிறந்த ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த இருப்பியல் வாஸ்துவின் வழியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி கிழக்கு மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளும் சுற்றுப்புற வாஸ்து மேடு பள்ளங்கள் அந்த பூமியோட லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க அதாவது மேற்கு உயரமா இருக்கணும் கிழக்கு தாழ்வா இருக்கணும் இது ஒரு முறை இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில ஒரு ரோடு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரோடு வந்து தெற்கு நோக்கிய சரிவாக இல்லாமல் வடக்கு நோக்கிய சரிவாக இருக்கணும் அப்போ என்னன்னா மேற்குல ஒரு மழை வருது அப்படின்னா தெற்கு இருந்து தண்ணி வந்து வடக்கு நோக்கி வழிஞ்சு போகணும் இது போல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குங்க இது மாதிரி இல்லை அப்படின்னா ரோடு ரோடை நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியதில் உங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட் பேக் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட்பேக்லையும் குழிகளை எப்படி எங்கள் இடத்துல அமைக்கணும் அதாவது மேற்கு பக்கம் அப்படிங்கும் போது எந்த குழிகள் போன்ற அமைப்புகளும் வரக்கூடாது கிழக்கு பகுதியில் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை பொருத்தி பார்த்து அந்த இடத்துல வந்து சம்பு அப்படிங்கிறதும் போர் அப்படிங்கிற விஷயத்தையும் எப்படி நம்ம அமைக்கலாம் மெயின் என்ட்ரி எப்படி பாசிட்டிவாக அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு இது எல்லாமே இருப்பியல் வாஸ்துவின் வழியாக ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க எப்படி இருக்கு இந்த டேட்டா உங்க வீட்டுக்கு பொருந்துதா அது பொருந்தாத பட்சத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக நீங்கள் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி பண்ணிட்டீங்க வீட்டுக்கு வெளியில அப்படின்னாவே நீங்க எந்த விஷயத்தில் மைனஸாக ஃபில் பண்றீங்களோ அந்த விஷயத்துலேருந்து முற்றிலும்

மேடம் அதாவது எங்க வீடு வந்துட்டு தெற்கு பாத்து இருக்கு வீட்டுல வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு ஏதாவது உடம்பு சரியில்லாம இல்லாம போயிட்டு அந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டே இருக்கு அதாவது அம்மாக்குதான்

பகுதி தான் பெண்களின் வயிறு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு செப்டிக் டேங்க் அந்த இடத்துல எப்படி போட்டிருக்கீங்க இல்ல மாடிப்படி அமைச்சிருக்கீங்களா மேடு பள்ளங்கள் இருக்கா அப்படிங்கறத விளக்கம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா என்னால இந்த இடத்துல உங்களுக்கு அது என்ன கரெக்ஷன் நீங்க பண்ணணுங்கறத சொல்ல முடியும் அது போலவே உங்க வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட் இருக்குங்களா வீட்டுக்கு கிடையாது வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில வடக்கு பக்கம் என்னமா இருக்கு வீட்டுக்கு வெளிய வடக்கு பக்கம் ஆஹ் செப்டிக் டேங்க் எங்க போட்டிருக்கீங்க செப்டிக் டேங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா வட வடமேற்கு பகுதி அந்த 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 முக்கத்துல வாய்வு மூல சொல்லுவோம் இல்லைங்களா அங்கதான் இருக்கு செப்டிக் டேங்க் அதாவது நீங்க வந்து வடமேற்கு பகுதி அப்படின்னு நம்ம செப்டிக் டேங்க் அமைக்கிறது வடக்கு பக்கம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நானே சொல்லியிருக்கேன் ஆனா அதுவும் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டு பார்த்து நார்த் நெகட்டிவ் அப்படிங்கிற இடத்துல இந்த செப்டிக் டேங்க் நார்த் வெஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் இடையில ஒரு நெகட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு டிகிரி நம்ம மார்க் பண்ண முடியும் அந்த இடத்துல அமைக்கும் பொழுதுதான் நிச்சயமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த

ஆனால் வா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சி இது போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்ததுனால் மாதம் ஒரு முறை கூப்பிட்டு சொல்லுங்கள் இடையில இடையில் மற்றவங்க எவ்வளவோ பேர் வந்து ஒரு வாஸ்துப்படி ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க நல்லதுங்கம்மா உங்களுக்கு ஐநூற்றி இருபது தொடர்ந்து இனி வந்துகிட்டே இருக்கும் பிரபஞ்சம் உங்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு உங்கள் வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் தன்னம்பிக்கை இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து எக்ஸ்பர்ட்மா உங்ககிட்ட கேட்டே ஆகணும் எங்க வீடெல்லாம் செல்வ செடிப்போட நிரம்பி வழியணுமா அதற்கு உரித்தான இருப்பியல் வாஸ்து வழி என்ன அதே மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னாக்க ஐப்பசி பௌர்ணமி இல்லைங்களா பட்ட எல்லா கடனும் சூரியன் பட்ட பனி மாதிரி அப்படியே கடகடன் கரையணும் அதற்கு ஒரு டிப்பும் கொடுங்கம்மா நிச்சயமாங்கம்மா இருப்பியல் வாஸ்துல நம்ம வந்து செல்வ செழிப்போட ஒவ்வொரு குடும்பமும் வாழணும் அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு மூன்று பகுதிகளுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இதில் முக்கியமாக இதெல்லாம் வரவுக்குண்டான பகுதிகள் பணம் ச டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பணம் வந்துருச்சு நமக்கு வடகிழக்கு சரியாக வச்சுருக்கோம் பணம் வந்துருச்சு ஆனால் இந்த பணத்தை நம்மக்கிட்ட நிரந்தரமாக தக்க வைக்கக்கூடிய ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கு பகுதி இந்த தென்மேற்கு தான் பொருட்களின் கிடங்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம என்ன வைக்கிறோமோ அது பல மடங்காக வளரும் அப்போ நீங்கள் ஒரு இருபது ரூபாய் நோட்டு வச்சிங்கன்னா கூட அது பல மடங்காக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இருப்பியல் வாசலில் நம்ம சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு நம்ம வந்து கம்பாரி வட வடக்கு தெற்கு வந்து கம்பாரிசனில் நம்ம கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் காலி இடம் குறைவாக இருக்கணும் வடக்கு பக்கம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது போலவே ஒவ்வொரு பெண் வீட்டு பெண்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்னாலும் இந்த ரெண்டு பகுதிகளும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த வீட்டோட பெண்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் தான் சுக்கரான்னு சொல்கிறோம் பெண்கள் தான் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் அப்போ பெண்கள் நல்லா ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டோட செல்வம் அப்படிங்கிறது வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும் அப்போ இதை தக்க வைக்கக்கூடிய ஒரு தானிய கிடங்கு மாதிரி ஒரு பொருள் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சோம்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் வளர்ந்துக்கிட்டுனா குட்டி போடாது அதுக்குண்டான உழைப்பு அதற்குண்டான அதிர்ஷ்டம் அதற்குண்டான நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அந்த நிறைய ஆரம்பிக்கும் இந்த பகுதி தென்மேற்கில் வடக்கு நோக்கி பீரோ வச்சு அதில் வந்து ஒரு சிகப்பு கலர் துணியில் உங்களோட பணம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு இது வந்து வாஸ்துப்படி டிப்ஸ் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து இன்னொரு விஷயம் நீங்க பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து முற்றிலுமாக விடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை கொடுக்கும் இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு முறை வெற்றில தீபம் சொல்லியிருக்கேன் அதில் வந்து இன்னைக்கு வந்து இந்த இருப்பியலும் எண்ணியலும் சேர்ந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்ல போறேன் இப்போ இந்த இன்றைக்கி சொல்ல போற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எண்ணியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேட்டு செம்பு தட்டு எடுத்துக்கணும் செம்பு தட்டில் ஒன்பது வெற்றிலைகள் எடுத்துக்கணும் ஒன்பது வெற்றிலை எடுத்துட்டு நல்ல வெற்றிலையை கழுவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துடணும் நெகத்துல கிள்ளக்கூடாது அப்படி திருகண மாதிரி கிள்ளிட்டு அதுக்கு வந்து நுனியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நல்லா கவனமாக கேட்டுக்கங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் வந்து சந்தனத்தில் கலந்து வச்சுட்டு அந்த வெற்ற ரவுண்டாக அழகாக அடுக்கி வச்சுருங்க வச்சுட்டு அதன் பிறகு அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து மண் அகல்ல நெய் தீபம் நீங்கள் போட்டு இளவம் பஞ்சி திரி ப்ளஸ் தாமரத்தண்டு திரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் திரித்து ஆண் ஒரு திரி பெண் ஒரு திணி திரி அதாவது அந்த வீட்டில் கணவன் ஒரு திரி திரிக்கணும் மனைவி ஒரு திரி ரெண்டு திரி திரித்து அந்த விளக்கில் போட்டு நம்ம நெய் ஊற்றி தீபம் வந்து படம் நம்ம வச்சுருக்க பூஜை படங்களை நோக்கி எறியணும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு மகாலட்சுமி படம் கூட வச்சுக்கிறது சிறப்பு நான் மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா அதை இன்றைக்கி தனியாக எடுத்து வச்சு நல்லா தொடச்சிட்டு வாசனை உள்ள மலர்கள் ப்ளஸ் வந்து வெள்ளை தாமரை வைக்கிறது எப்போவுமே சிறப்பு பௌர்ணமி நாளில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ இது போல் வச்சுட்டு படத்தை வச்சுட்டு படத்துக்கு முன்னாடி இந்த தீபம் சுவாமியை பார்த்து தீபம் எறிகிற மாதிரி அதாவது சுவாமி படம் வந்து கிழக்கு நோக்கி இருக்குன்னா இப்போ நம்ம தீபம் வந்து மேற்கு நோக்கி எறிகிற மாதிரி அம்பால பார்த்து எறிகிற மாதிரி ஏற்றிட்டு நீங்கள் வந்து மா பிரார்த்தனை பண்ணும் இந்த இடத்துல வந்து உங்களோட சங்கல்பம் தான் ரொம்ப முக்கியம் இது எப்போ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் ஆறு டீல்லருந்து ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு நைட்டே பௌர்ணமி வர்றதுனால காலையிலேருந்து அதாவது எப்போவுமே எந்த விஷயத்தையுமே அதிகாலை நேரத்தில் காலை நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் தொடர்ந்து பதினாறு பௌர்ணமிகள் நீங்கள் செய்யணும் இதுதான் ஒரு முக்கியம் இது பதினாறு அப்படிங்கிறது எண்ணில் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நம்பர் இந்த பதினாறு பதினாறு வாரங்கள் சொல்லுங்க அது போலவே இந்த தீபத்தை ஏற்றிட்டு மகாலட்சுமி ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சொல்லலாம் ஒன்றுமே தெரியலையா ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு முறை சொல்லிட்டு உங்களோட கடன்கள் என்ன கட்டணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்ல இன்னைக்கு எழுதிட்டு அந்த பேப்பர் மேல ஒரு நூறு ரூபாயும் ஒரு ரெண்டு ரூபா காயின் இப்படி தம்ஸ்அப் வச்ச மாதிரி ரெண்டு ரூபா காயின் இருக்கும் அந்த காயினையும் அது மேல வைங்க நூறு அப்படின்னா ஒன்று சூரியன் ரெண்டு போது சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த ஒரு அதுக்கு மேலே ஒரு வெத்தலைப்பாக்கில் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு மாதுளம் பழமும் வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நைவேத்தியத்துக்கு உங்களுக்கு பிடிச்சது ச கேசரி பண்ணலாம் இனிப்பு பண்ணணும் அவ்வளோதான் கேசரி பொங்கல் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இதையும் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து தீர்த்தம் அப்படிங்கும் போது தீர்த்தம் வச்சுட்டு ஏலக்காய் நுணுக்கி போட்டு துளசி போட்டு வச்சுருங்க நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவனுக்கு ஒரு பிரசாதம் படைச்சாச்சு தண் அதாவது தீர்த்தமும் வச்சாச்சு முழுமையான வழிபாடு உங்களோட சங்கல்பம் நிச்சயமாக இந்த கடன் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக தொடர்ந்து பதினாறு பௌர்ணமிகள் இதை செய்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் கடன்கள் அடைபடுறத கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வாழ்க நற்பவி இங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா நீங்க பேசும்போது சொன்னீங்க இருப்பியல் வாசல் இருந்தாலும் சேர்த்து உழைப்பு அதிர்ஷ்டம் நேர்மையான வழியில பணம் வரவு இருந்தா தான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் இது போது இருப்பியலை தேடி போகணும் இருப்பியல் இருப்பியலை தேடி அப்படிங்கும் போது இதெல்லாம் இருந்துமே கூட சில பேர் ஜெயிக்க முடியாது இருப்பாங்க அந்த இடத்துல முக்கியமா பிரதானமா அந்த விஷயத்த அவங்களுக்கு வந்து அந்த என்னதான் அவங்க பூஜைகள் பண்ணாலும் அந்த பூஜையின் பலனை அவங்க அடையணும் அப்படின்னா நிச்சயமா இருப்பியல் வாஸ்து அந்த இடத்துல சிறப்பா இருக்கணும் அப்ப வரவு அப்படிங்கிற ஒரு பகுதி வடகிழக்கு அப்படிங்கும் போது செல்வத்தை தேக்கி வைக்கும் சிறப்பாக மிக அதாவது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தென்மேற்கு இது ரெண்டும் சரியா இருக்கும் போது தான் பணம் நிறைய வரும் அப்ப அதுக்கு தான் முக்கியத்துவமா நம்ம வந்து இந்த இருப்பியல் வாசல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றோம் இந்த விளக்கம் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா சொல்லியிருக்கேன் இந்த பூஜையை பத்தி எல்லாரும் திரும்ப கேள்வி கேட்க கூடாது இந்த வெத்தலையும் நாளைக்கு என்ன பண்ணலாம்னு கேட்காதீங்க இந்த கால்பாடாத இடத்துல போட்டுடலாம் தீர்த்தத்தை கால்பாடாத இடத்துல அடுத்த நாள் போட்டுடலாம் அது அதுக்கு மேல நீங்க இன்னோட ஒரு டிப்ஸ் தர நானு இதை முடிச்சுட்டு நன்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மத்த தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் அம்மா யாரு பேசுறீங்க

இப்ப ஒரு ஒன்றரை வருஷமா இந்த ஒரு வீட்டுல இருக்காங்க அதுக்கு முன்னாடி வேற வீட்டுல இருந்தோம் இப்ப ஒன்றரை வருஷமா ஒரு வீட்ல வீட்டுல இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த உங்களோட கர்மா என்னவோ அதன்படி தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்ப வந்து நம்ம என்னதான் கவனமா போனாலுமே கூட இந்த பாதிப்பு அதை தொடர்ந்து அதே போல பாதிப்புகளை ஏற்படுத்துற வீட்டுக்கு தான் நம்ம குடி போற மாதிரி இருக்கும் அதனால வீட்டை மாத்திருக்குமா வடக்கு கிழக்கு பொது இல்லாத ஒரு வீட்டுக்கு போயிட்டு வடக்கு அதை வடக்கு அதிக காலி இடம் அதை விட கொஞ்சம் குறைவான காளி இடம் வச்சிருக்க கிழக்கு சார்ந்த ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருங்க வீட்டுக்கு வெளியில மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு காரணம் உங்க வீட் நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டோட வடக்கு மத்திய பகுதி பிளஸ் வடமேற்கு இது ரெண்டும் தான் உங்கள் கண உங்கள் ரெண்டு பேரோட கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டக்குள்ள இந்த நோய்களுக்கு உண்டான பிரச்சனை இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க வீடு மாறிடுங்க நன்றி வாழ்க நற்பவி பண வரவிற்கான வழி அதே மாதிரி கடன் கரைவதற்கான ஒரு வழிபாடும் சொன்னீங்கம்மா அது கூடவே அடிஷ்னலாக ஒரு டிப்பு சொல்கிறேன்னு சொன்னீங்க கேட்க நாங்கள் எல்லாருமே ரெடிமா நான் சொல்லணும்னால நீங்கள் எப்படியும் நம்பர்ஸ் கேட்க போறீங்க அதுக்காக தான் அதுலயே ஒரு டிப்ஸ் சேர்த்து சொல்லப் போறேன் அதாவது இப்போ நம்ம வந்து வெத்தலை ஒம்பது வெத்தலை எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒயிட் கலர் மார்க்கரில் எழுதணும் ரெண்டு ரெண்டு அப்படின்னு அந்த ஒம்பது வெத்தலையிலையும் எழுதி வைக்கணும் அது போலவே அதுக்கு நட அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இந்த வெண்ண தாமரை ஆறு தாமரை பூ வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சு அது மேலே வந்து குங்குமம் நம்ம வந்து மகாலட்சுமி போற்றி சொன்ன சொல்லணும் இல்லைங்களா அப்போ வந்து இந்த ஆறு அந்த எத்தனை முறை பதினாறு முறையோ முப்பத்தி மூணு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மாதிரி சொல்லும் பொழுது நம்ம வந்து குங்குமத்தை தாளம்பு குங்குமம் வாங்கி வச்சு போட்டுட்டு நாளைக்கு மு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம வந்து சேகரித்து வச்சுட்டு மாதம் முழுவதும் நெத்தையில் வச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த வைப்ரேஷன் நம்ம கூடவே எப்போவுமே இருக்கும் அந்த எனர்ஜி அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்பரட்டி எனர்ஜி அந்த குங்குமத்தில் இருக்கும் அந்த குங்குமத்தை டெய்லி நம்ம வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மனை மணி அட்ராக்ஷன் பண ஈர்ப்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போலவே இந்த வெத்தலையில் ரெண்டு ரெண்டு அப்படிங்கிறத வெள்ளை கலர் மார்க்கரில் எழுதிருங்க ரெண்டு அப்படிங்கிறது சந்திரனோட நம்பர் ரெண்டு ரெண்டு அப்படிங்கறது ஒரு சூட்சம் இருக்கு அதை வெள்ளை கலர்ல வெள்ளைங்கிறது சந்திரனோட கலரு அதில் எழுதும் போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து மன அமைதி கிடைக்கும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் இருந்தாதான் தான் மகாலட்சுமி அந்த இடத்துக்கு தேடி வருவாங்க இதையும் செய்யுங்க நிச்சயமாக ஏன்னா நம்ம வந்து ஒரு டிப்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வெத்தலை என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பீங்க அந்த வெத்தலை இதெல்லாம் ரொம்ப எல்கேஜிலேயே இருக்கக்கூடாது என்ன பண்ண போகிறோம் அந்த வெத்தலை காஞ்சிட்டால் கால் படாத இடத்துல போட்டுடணும் இந்த தீர்த்தத்தை செடிக்கு ஊற்றிடலாம் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கண்ணோட்டத்தை கொண்டு வாங்க இந்த பூஜைகள் செய்தாலும் உங்கள் வீட்டோட இருப்பியல் வாக்குவின்படி உங்கள் வீட்டோட சு வீட்டை சுற்றி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் முன்னாடி கேட்ட அந்த அவங்க இருந்து கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஒரு பதில் இன்னொன்று அடிஷ்னலாக சொல்லணுன்னா உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு துணை கட்டிடங்கள் இருக்கலாம் இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டோட வடக்கும் வடமேற்கும் கம்பாரிசனில் தவறு இருக்கலாம் அதாவது உங்கள் வீட்டோட எப்பவுமே வடகிழக்கு தாழ்வாக இருக்கணும் வடமேற்கு உயரமாக இருக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற கு குடியிருக்கிற வீட்டில் இப்போ நான் சொல்கிற டேட்டாவை பாருங்கள் அதாவது உங்கள் வீட்டோட வட வடகிழக்கு உயரமாக இருக்கும் வடமேற்கு பள்ளமாக இருக்கும் இந்த அமைப்புகள் இருந்தாலும் இது போட தொடர்ந்து சர்ஜரி ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதாவது அந்த இடத்துல வந்து கிழ கி வடக்கு மத்திய பகுதியும் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த அது என்னென்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது வாடகை வீடு அப்படிங்கிறதால நீங்கள் வீட்டை மாற்றிக்கங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கம்மா

சொல்லு எங்களுக்கு வந்து கிழக்கில வந்து கிழக்கும் வடக்கும் இடம் கம்மியா இருக்கு மேடம் இல்லாம மாடிப்படி வந்து வடக்கில தான் வருது மாடிப்படி அந்த மாதிரி எல்லாம் வருது போய் வீடு கட்டி மாத்த ஒரு நிலைமைக்கு அது என்ன மேடம் ஒரு வீடு கட்டி முடிச்சிருந்து தவறுகள் இருந்தாலும் டைரக்டா வந்து அந்த இடத்துல எப்படி மாத்தலாம்னு சொல்லிட்டு உங்க வீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்து என்னென்ன மாத்தணுமோ அதை மாத்தி தாங்கமா ஆகணும் மாற்றாமல் மந்திரத்தில் எந்த மாங்காயும் காய்க்காது அதனால் வந்து வாஸ்துப்படி குறை இருக்குது அப்படின்னா வாஸ்த நம்பறீங்க அப்படின்னா நிச்சயமாக இடிச்சு உடச்சி சரி பண்ணி தான் ஆகணும் வீட்டுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் இருப்பியல் வாஸ்துவின்படி அதன் பிறகு உங்கள் உள்ள குழப்பங்கள் உங்களுக்கு உள்ள நிகழ்வுகளில் நிறைய மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக நீங்களே வீட்டுக்குள்ளே கரெக்டன் பண்ணிடுவீங்க அதனால் வந்து வாஸ்து அப்படின்னா அது கரெக்ஷன் பண்ணி தாங்கணும் ஆகணும் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு தான் இருக்கணும் மூக்கு அந்த இடத்துல இருந்தா சரியா இருக்குங்களா அப்ப அது போல சில இடிச்சு சரி பண்றதா இருந்தால் பண்ணி தான் ஆகணும் வீட்டுக்கு வெளியில ஏதாவது சிம்பிளா கரெக்ஷன் பண்ணி இப்போதைக்கு உடனே இமிடியேட் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இருப்பியல் வாஸ்துல நிறைய விஷயங்கள் இருக்கு நன்றி வாழ்க நர்பவி அடை பேர்க்க நன்றி நர்பவி அம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் படுத்துட்டீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா மகிழ்ச்சி கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சர்ணியா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நன்றிகள் நர்பவி 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 இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நர்பவி 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 யோகிராம் சுரத்குமார் புது யுகத்துடன் இணைந்திருங்கள்